வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக ஞானிகளின் சாட்சியங்கள் பக்கம் 640 முதல் 647 வரை பேராசிரியர் W. கிரஹாம் அவர்களின் கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பேராசிரியர் W. கிரஹாம் என்ற மற்றொரு எழுத்தாளர் தி 19th செஞ்சுரியில் பிப்ரவரி 1895 இங்கிலாந்தில் பொதுவுடைமை கொள்கை என்று அறியப்பட்ட சமுதாய பிரச்சனையின் கோணத்தில் விவாதித்தார். இது உற்பத்தி முறை மற்றும் உற்பத்தி சாதனங்களை முற்றிலுமாய் ஜனங்கள் சொந்தமாய் அடையவோ அல்லது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவோ கூடியதான ஒரு கோட்பாடாகும். இது முதலாளித்துவத்துக்கு எதிரானது. மனிதனுடைய இருதயங்களை துரிதாக்குதல் என்பது எண்ணி பார்க்க முடியாததாக இருக்கின்றபடியினால் நீண்ட காலத்திற்கு பிறகே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே இந்த முறை அறிமுகப்படுத்தப்படக்கூடியது என்று பேராசிரியர் கிரஹாமின் முடிவாக இருக்கிறது. அவர் கூறியதாவது, இது நடைமுறைப்படுத்த முடியாதது. குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நிதானமாய் தொடங்கி தீவிரமடையும் சமூக பரிணாம வளர்ச்சியின் விளைவாக நிரந்தரமாய் வேர் ஊன்றியிருக்கும் மனித சுபாவத்தில் பொது உடைமையான அற்புதத்தினால் பெருவாரியான மனிதரில் மாறுதல் உண்டானால் ஒழிய இது சாத்தியமில்லை. மேலும் நான் நம்புவது என்னவெனில், சோசியலிசம் என்பதை முழு வீச்சில் இந்த நாட்டில் கொண்டு வர முயற்சி செய்தாலும் அதிக ஓட்டு எண்ணிக்கையுடைய பார்லிமெண்டில் அதிகபட்ச ஆதரவு இருந்தாலும் கூட மிகவும் தைரியமான அபிப்பிராயத்துடன் சிறுபான்மையினரால் தீவிரமாய் எதிர்க்கப்படும். அது எதிர்க்கப்படும் காரணம் என்னவெனில், அதனால் பறிமுதல் மற்றும் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார புரட்சியும் கூட நிச்சயமாய் உண்டாகும். ஒருவேளை அது சில சந்தர்ப்பங்களில் கட்சிகளின் கூட்டு அமைப்பினால் பிரான்ஸ் போன்ற நாட்டில் இருந்தது போல சோசியலிசம் ஏற்பட்டாலும் அது நிலைத்திருப்பது கூடாத காரியமாகும். இதை நடைமுறைப்படுத்த முடியாத காரணத்தினால் குறைந்தபட்ச அளவு கூட சேமிப்பை காட்ட இயலாது. ஒருவேளை சாத்தியமானால் பங்குகள் ஷேர்கள் வீழ்ச்சியடைந்து பொதுவான சமூக கலவரம் எல்லா வகுப்பினர் இடையேயும் ஏழ்மையுடன் கூடிய தீமைகள் மேலும் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் அதிகமாக வறுமை ஆகியவை உண்டாகக்கூடும். பொதுவுடைமை என்பது வேறு ஏதாவது வழியில் நிறுவப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குமே ஆகில் அது திருப்திகரமாய் செயல்பட்டிருக்க கூடுமோ என்று பேராசிரியர் இந்த கருத்துக்களின் சரியான தோற்றத்தை கொடுப்பதற்கு கேள்வி கேட்கிறார். பதிலோ எதிர்மறையாய் இருக்கிறது. அவர் கூறுகிறார், தங்களால் முடிந்ததை மிக சிறந்த முயற்சியோடு அளிப்பதற்கு அவர்களை தூண்டும் விதத்தில் கூடுதலான ஊதியத்தை அவர்கள் முன்வைத்தால் ஒழிய கண்டுபிடிப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் மேஸ்திரிகள் ஆகிய எல்லாரிடத்திலுமே முயற்சிகளில் ஒருவித மந்த நிலை இருக்கவே செய்யும். சுருக்கமாய் சொல்ல போனால் தற்போது நிலவுகிற தனிப்பட்டவரது விருப்பங்களுடைய மிதமிஞ்சிய மற்றும் அளவு கடந்த தூண்டுதலானது நீக்கப்பட்டால் ஒழிய அதன் விளைவால் இனிவரும் தயாரிப்புகள் அவற்றின் அளவிலும் தரத்திலும் குறைந்து போகக்கூடியது தவிர்க்க முடியாததாகிவிடும். குறைந்தபட்சம் தாராளமான உற்பத்தியாவது கொடுக்கப்பட வேண்டும். மேலும் மனிதர்கள் மாறாமல் அப்படியே இருக்கின்ற வரையிலும் அப்படி இருக்கவே இஷ்டப்படுவதனாலேயும் அவர்கள் சம்பளமானது சற்று தாராளமாய் இருக்கலாம். அதாவது இந்த மேலான உழைப்பாளிகளை பொறுத்த மட்டிலாவது ஊதியம் கொடுப்பதில் இருக்கும் சமத்துவம் நீக்கப்பட்டிருக்க வேண்டியதாய் இருக்கும். அப்படி இல்லாவிடில் யாவருமே சமமாய் பகிர்ந்து கொள்ள கூடியதாக ஏழ்மையே இருக்கும். தங்களை விட சற்றே மேல்மட்ட வகுப்பில் இருக்கும் யாவரையுமே தங்களுடைய கேள்வியில் பங்கு கொள்ளும்படி அவர்களையும் கீழே இழுத்துவிட்ட அல்ப திருப்தியையே சாதாரண உழைப்பாளிகளும் பெறுவார்கள். நாகரீக வளர்ச்சியின் வீழ்ச்சியை தவிர்க்கவும் மறுபடியும் காட்டுமிராண்டி தளத்துக்கே திரும்ப போய் விடாதிருக்கவும் பேராசிரியர் கூறுவது ஊதியத்தில் வேறுபாடும் தனியார் வியாபாரங்களையும் மறுபடியும் அறிமுகப்படுத்த வேண்டியதின் அவசியம் மிக விரைவில் வந்துவிடும். போட்டி தனியாளர் கடன்கள் கொடுக்கல் வாங்கல் வட்டி போன்றவை படிப்படியாய் அனுமதிக்கப்பட வேண்டும். அப்போது முடிவில் இந்த புதிய முறையானது தற்போதிருக்கும் முறையை காட்டிலும் கொஞ்சமாகிலும் மாறுதலை கண்டிருக்கும். முடிவாக அவர் கூறியதாவது,
காரியங்கள் மாற்றியமைக்கப்படும் வரையில் இன்னும் 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 பழைய திசையிலேயே சென்று முடிவில் தவிர்க்க முடியாததாகிய புரட்சி தாக்குதலில் சென்றடையும். அநேகமாய் தங்களது ஆதரவாளர்களின் வீழ்ச்சியையும் தங்களது மத வைராக்கியத்தின் தோல்வியையும் எதிர்கொள்ள இனிமேல் ஆட்சி செய்யும் வகுப்பினர் விருப்பம் கொள்ளாததினால் இதற்கு மேல் புதியதொரு உள்நாட்டு கலவரம் இருக்காது. ஆளும் அரச பரம்பரையில் அல்ல, சமூக அமைப்பில் ஒரு பிரம்மாண்டமான சீர்திருத்தம் இருக்கக்கூடும். ஒவ்வொரு நாகரீக வளர்ச்சியின் கீழும் ஒரு நிதானமான பரிணாம வளர்ச்சியாகவும் கூடி வாழும் நிலையாகிய மனித சுபாவத்துக்கு மிகவும் பொருத்தமானதொரு அமைப்பாகவும் மற்றும் நமது சிக்கலான நவீன வளர்ச்சியில் சரீர மற்றும் சமுதாய சூழ்நிலையின் கீழ் இன்னும் அதிகமான பொருத்தத்துடனும் தனியார் ஆஸ்தி மற்றும் ஒப்பந்தங்களின் மீது ஆதாரம் கொண்டிருக்கின்றதான பழைய அமைப்பில் சீர்திருத்தம் இருக்கும். பொதுவுடைமை மூலமாய் ஜனங்களுக்கு ஏற்கனவே அக்கறை காட்டப்பட்டு விட்டது என நாம் நம்புகின்றோம். உதாரணமாய் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பொது பள்ளி முறை, வளர்ச்சியடைந்த உலகின் தபால் முறைகள், முனிசிபாலிட்டியின் உரிமை போன்றவை இன்னும் கூட அநேக காரியங்கள் இதே விதத்தில் செயல்படுத்தக்கூடும். உலகத்தையே இன்று அசைத்துக் கொண்டிருக்கும் பெயநலம் என்பது துண்டிக்கப்பட்டு அதே அளவிற்கு ஒரு புதிய உத்வேகமானது, அன்பானது இந்த இடத்தை பிடித்து இவர்களையோ அல்லது உலக வியாபாரத்தையோ சற்றென்று ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வரக்கூடும் என்றதொரு வாதத்தை விவேகமுடைய எல்லா மனிதரும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அல்லது உலக வியாபாரம் திடீரென ஸ்தம்பித்துவிடும், தொழிலிடத்தை சோம்பேறித்தனமும் சௌகரியம் மற்றும் செல்வ செழிப்பை ஏழ்மை மற்றும் பற்றாக்குறைகள் பிடித்துவிடும், நமக்கென்று பரிந்து பேசக்கூடிய சொந்தமான ஒரு தனிப்பட்ட கொள்கை இருக்கிறது என்பதனால் இந்த கஷ்டங்களை நாம் எடுத்து கூறவில்லை. ஆனால் வேதத்தின் மூலமாய் பரப்பிலிருந்து வரக்கூடிய ஞானத்திற்காக வேண்டி நிற்பவர்களுக்கு தற்கால இக்கட்டின் ஒரு உதவியற்ற நிலைமையில் மனிதன் இருப்பதை காண முடியும். அதோடு அதற்குண்டான பரிகாரத்தை ஏற்ற காலத்தில் கர்த்தர் செயல்படுத்துவார் என்று கர்த்தரின் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கை கொண்டு இருப்பவர்களுக்கும் இதை சொல்லுகின்றோம். உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கருத்துக்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இயல் கல்லூரியின் சட்டப்பிரிவு முன்னாள் மாணவர்கள் கூட்டத்தில் ஜஸ்டிஸ் ஹென்றி டிபி ரவுண்ட் என்பவர் தனது உரையில் மையப்பொருளாய் எடுத்துக்கொண்டது 20ஆம் நூற்றாண்டு என்பதாகும். 20ஆம் நூற்றாண்டின் மாற்றங்களாக இவர் குறிப்பிடுவது அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக இருக்கும் என்பதை விட சமூக ரீதியாக இருக்கும் என்றும், அமெரிக்க ஐக்கிய நாட்டின் மிக நெருங்கிய எதிர்காலத்தை அச்சுறுத்துகின்றதான மிக துல்லியமான சுழல் காற்றுகள் ஆனவற்றை 1. முனிசிபல் ஊழல், 2. கூட்டுறவு சங்கங்களின் பேராசை, 3. உழைப்பாளர்களின் கொடுமை என்று அந்த மூன்றுக்கும் பெயரிடுகிறார். அதோடு கூட அவர் கூறுகிறதாவது, சொத்துக்களின் வலிமை இந்த நாட்டை போல் வேறு எந்த நாட்டிலும் இல்லை, அதோடு நமது நாட்களில் இருப்பது போன்ற வல்லமையுடன் சரித்திரத்தில் நம் நாடு எந்த காலகட்டத்திலேயுமே இருந்ததில்லை. கலகக்கார கூட்டத்தினர் நியாயமற்று இருக்கின்றனர். தங்களுடைய பகையை தீர்த்துக் கொள்வதற்கு சரியான காரணம் இன்றி சமுதாயத்தின் எல்லா வகுப்பினர் மீதும் தாக்குதலை நடத்த சாக்குப்போக்கு சொல்லும் சுபாவம் உடையவர்களாய் இருக்கின்றனர். கடந்த கோடை காலத்தில் 1895 நடந்த மிகப்பெரிய கலவரத்திற்கு அனுதாபம் காரணமான தாக்குதல் என்ற பலவீனமான சாக்கை தவிர வேறு எந்த காரணமும் கிடையவே கிடையாது. ஆனால் அதற்கு பின்னர் மிக ஆழ் மனமருந்தும் மன வருத்தங்கள் இருந்தன. செல்வமானது பொதுவான நியாயத்தின் சட்டங்களை மதிக்காவிட்டால் அதனுடைய ஆக்கிரமிப்பை எதிர்ப்பவர்களின் பட்சத்திலிருந்து விவேகத்தையும் நிதானத்தையும் அது எதிர்பார்ப்பதில் எந்தவித நியாயமும் கிடையாது. கூட்டுறவு சங்கங்களின் பேராசையை குறித்து அது நாட்டின் பேராபத்துக்களுக்கான மற்றொரு முக்கிய காரணம் என்று பேசினேன். ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு இடத்தில் வியாபாரம் செய்வது ஒன்றையே நோக்கமாக கொண்டு கூட்டுறவு ஸ்தாபனங்கள் அமைக்கப்பட்டன. நீதிமன்றத்தில் உள்ள அவர்களது சச்சரவுகளை நீக்குவதற்காக மிசிசிப்பியின் கிழக்கு மாகாணம் கொடுத்த உரிமையின் கீழ் கலிபோர்னியாவில் ரயில் பாதைகள் கட்டப்பட்டன. இதனுடைய இயக்குநர்களே இதை கட்டும் பணியில் மாபெரும் ஊழலை செயல்படுத்தி விட்டனர். வேறொரு கம்பெனியானது கட்டுமான பணியின் கம்பெனியின் பினாமியாக இருந்து அனைத்து பத்திரங்கள், அடமானங்கள் மற்றும் பங்குகளையும் சாலைகளில் சரியான மதிப்பின்றி விற்றுவிட்டது. இயக்குநர்களால் உருவாக்கப்பட்ட மற்றொரு ஸ்தாபனம் அந்த ரயில் பாதையில் ரயிலை வாங்கி குத்தகைக்கு விடுகிறது. எனவே அடமானம் வைத்துக் கொள்ளுபவரது லாபத்துக்காய் பங்கு வைத்திருப்பவர் பறிமுதல் செய்யும்
தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது வஞ்சகம் செய்வதாக தெரிகிறது. மேலும் இயக்குநர்களின் ஆதாயத்துக்காக மோசடி செய்கின்றனர். இப்படியாக செல்வமானது நேர்மைக்கு மாறான முறையில் சம்பாதிக்கப்பட்டது மற்றும் தன்னுடைய பாதுகாப்புக்காக சட்டத்தின் உதவியை வேண்டி நிற்கும் சாதகமான நிலைமையில் அறநெறி இல்லை. இதைவிட மோசமாய் டிரஸ்டுகள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் கூட்டுறவு ஸ்தாபனங்களின் கூட்டணிகள் உற்பத்தியை கட்டுப்படுத்தி வாழ்வின் தேவைகளுக்கான போட்டியை குறைத்து சர்வாதிகாரம் செலுத்துகின்றன. இதனுடைய காரியங்கள் ஏற்கனவே எல்லையை மீறிவிட்டதால் அபாயப் பொருள் எழுகிறது. இதற்கும் மேல் போவதென்றால் அது புரட்சிகரமானதாக இருக்கும். உண்மை என்னவென்றால் கூட்டுறவுகளின் எல்லா சங்க சட்டங்களுமே முற்றிலும் சீர்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது. ஆனால் 44 மாநிலங்களுக்காகவும் ஒருமுகப்படுத்திய செயலை பெறுவது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. முற்றிலும் மாறுபட்ட கோணத்தில் இருந்து வருகிற 3வது மிக தீவிரமான ஆபத்தாகிய உழைப்பாளர்களின் கொடுமைக்கு நேராகத்தான் நான் உங்கள் கவனத்தை திருப்புகிறேன். உழைக்கும் மனிதன் வற்புறுத்தி பெறும் தனது உரிமைகளுக்கு இணங்கவும் வேண்டும் என்பதை உணர்வதில் இருக்கும் இயலாமையில் இருந்துதான் இது உதயமாகிறது. உழைக்கும் மக்கள் நாட்டின் சட்டங்களை எதிர்த்து தங்களுடைய சொந்த வீடுகளையும் தங்களுக்கு மேலிருக்கும் முதலாளிகளின் வீடுகளையும் இழுத்து எறியலாம். ஆனால் இயற்கை சட்டங்களை கட்டுப்படுத்த அவர்களுக்கு சக்தி இல்லை. விநியோகம் மற்றும் தேவை என்கிற மகத்தான சட்டத்தின் கீழ் தொழிற்சாலைகள் கொஞ்ச காலம் செழுமையடைந்து பிறகு அழிந்து மூலதனம் உழைப்பு ஆகிய இரண்டும் தங்களுக்குரிய பலன்களை பெற்றுவிடுகின்றன. மிகுந்த நியாயமான மனதுடன் இருக்கின்றபடியினால் எதிரான திசையை நோக்கி செல்லும் இவைகள் என்றுமே ஒன்றாக இணைய முடியாது. இந்த மூலதனம் மற்றும் உழைப்பிற்கு இடையில் ஒப்புரவு என்பதற்கே எந்த நம்பிக்கையையும் நீதிபதி டவுன் அவர்கள் காணவில்லை. மேலும் அவர் கூறுகிறதாவது இவைகளுக்கு இடையிலான இந்த முரண்பாடு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து கசப்பானது இன்னும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதற்கு ஒரு முடிவு என்பதே இல்லாமல் போய்விட்டது. ஒரு அமைதியான கொலை அல்லது ஒரு நட்புடனான போர் குறித்து பேசுவதை போல் இது இருக்கும். ஒவ்வொரு உழைப்பாளியும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஒரு மூலதனக்காரனாய் ஆளக்கூடிய அளவிற்கு ஒத்துழைப்பு அல்லது லாபத்தில் பங்கீடு என்ற ஒரு சமரசம் சாத்தியமானதாக இருக்கிறது. ஒருவேளை மேலான கல்வி, பரந்த அனுபவம் மற்றும் அதிகமான அறிவு கூர்மை ஆகியவற்றின் உதவியோடு 20வது நூற்றாண்டின் உழைப்பாளி தனது குறிக்கோளாகிய தன்னுடைய பாடுகளின் முழுமையான லாபத்தினை அடையக்கூடும். கூட்டுறவு ஸ்தாபனங்களின் தீமைகளினால் உண்டாகின்ற சமுதாய அமைதியின்மையை குறிப்பிடும் பொழுது இதை ஒரு பரிகாரமாக அல்ல, ஆனால் இயற்கையான உரிமை என்பது தனியக்கூடிய ஒன்று என்று கருதுகிறார். இந்த அனுகூலமான காரியங்களை அரசாங்கம் அல்லது முனிசிபாலிட்டி நேரடியாக நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். கார்பரேஷன்கள் லஞ்சத்தினால் பதவிக்காக போட்டியிட்டு சண்டையிடுவதை காட்டிலும் இது மேலானது என்கிறார். அவர் மேலும் கூறுவதாவது பொதுமக்களின் நலனுக்காக இருக்க வேண்டிய ஓட்டெடுப்பு என்பது பொதுமக்களால் ஏன் நேரடியாக நடத்தப்படக்கூடாது என்பதற்கு வலுவான காரணம் இருப்பதாக தெரியவில்லை. நவீன சட்ட திட்டங்களை பொறுத்த மட்டில் அப்படி நன்கு வளர்ச்சியடைந்த நாடுகளில் அல்ல, ஆனால் நம்மிடையே அப்படித்தான் இருக்கிறது. இங்கே பேட்டர்னிசம் அதாவது குடும்ப வழி அதிகாரம் மற்றும் சோசியலிசம் ஆகியவற்றில் ஆபத்துக்களை காண்பித்து மாபெரும் கூட்டுறவு ஸ்தாபனங்கள் பொதுமக்களுக்கு உரியதான ஓட்டுரிமையை தங்களிடம் தக்க வைத்துக் கொள்வதில் வெற்றியடைந்துவிட்டனர். இந்த கனவான் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் ஆயுசுக்காலம் முழுவதும் பணியாற்றக்கூடிய தன் உறுப்பினர் நிலைமையை குறித்து பேசுகிறார். எனவே தற்போதைய சூழ்நிலைக்கு ஒரு நிவாரணமாய் அமையக்கூடியதையெல்லாம் தன் அறிவின் நிமித்தம் இவர் சுட்டிக்காட்டக்கூடும். அநேகமாய் அவர் செய்தும் இருக்கிறார். ஆனால் தற்காலிக நிவாரணமாய் கூறப்பட்ட காரியம்தான் என்ன? வங்கி வைத்திருப்பவர்கள், கார்பரேஷன்காரர்கள் மற்றும் கம்பெனி பங்குதாரர்கள் ஆகியவர்களை தவிர மற்றெல்லாரும் ஒரு தற்காலிக லாபம் பெறக்கூடிய சோசியலிசம், தேசிய பொதுவான உரிமை என்பது மட்டுமே இதைவிட அதிகமாய் ஒன்றுமில்லை. மூலதனம் அத்தனை வலுவான நிலைமையில் இருப்பதால் இந்த யோசனையும் கூட ஒப்புக்கொள்ளக்கூடியதா என்று சந்தேகமாய் காணப்படுகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதியான கிளெமென்சினின் சமுதாய பூசல் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 647 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.